விசேஷமாக எனக்கு முன்னால் பேசிய பாஸ்கர் சக்திக்கு அன்பாகவும் பண்பாகவும் ஆதுரத்தோடும் ஆதரவு தெரிவித்த மாணவர்களுக்கு விசேஷ வணக்கம். அதே அளவுக்கு இல்லை என்றாலும் அதில் ஒரு பகுதியையாவது ஆதரவுகளை எனக்கும் காட்ட வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த பகடி தொடர்பான என்னுடைய சின்ன உரையை ஆரம்பிக்கலாம் என்று கருதுகிறேன். பகடி அப்படிங்கிற சொல்லு நம்ம இன்னைக்கு யார்கிட்ட போய் பேச போகிறோமோ அவங்களுக்கு தெரியுமோ அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் எனக்கு இருந்துச்சு. பகடின்னா தெரியுமா? தெரியும் தானே. ஆனால் நேற்றும் இந்த விழா நடந்திருக்கு. இங்கே வந்து பேசிய பேச்சாளர்களெல்லாம் அங்கே ஃபேஸ்புக் மாதிரியான விஷயங்களில் சோசியல் மீடியாவில் பார்வையாளர்களை பற்றி அவ்வளோ பாராட்டி போட்டிருந்தாங்க. நுட்பமான பார்வையாளர்கள் என்னதான், நுட்பமான பார்வையாளர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் கேட்கலாம் தான். அது ஒன்று, கேட்டு உரையை கேட்பது ஒன்று, உரையை கேட்டு முடித்ததுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து கேள்வி கேட்பது ஒன்று. நானும் சின்ன வயசில் அந்த மாதிரி மீட்டிங்லலாம் போய் கேள்வி கேட்பேன்னு வைங்களேன், கேள்வி கேட்க சொன்னாங்கன்னா கேட்குறது. அந்த பேசினவர் பேச்சில் நம்ம கவனிக்க மாட்டோம், நம்மளை எப்போ கூப்பிட்டு கேள்வி கேட்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கேள்வி ரெடி பண்ணிட்டு வந்து அவர் அங்கே உட்காந்து மாங்கு மாங்குன்னு பேசி முடிச்சிருப்பார்ல, அதவே திருப்பி கேட்குறது. அப்புறமே இந்த அளவுக்குலாம் காசோலைகள் பரிசுகள் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வஞ்சிருப்பாங்க, அடிக்காமல் விட்டாங்களேங்கிற அந்த ஒரு சன்மானத்தோடு பெருமிதத்தோடையும் வீட்டில் திரும்பிடுறது. தற்கால இலக்கியத்தில் பகடினா, இலக்கியத்தில் பகடிங்கிறது ஒன்று இருக்கட்டும், இந்த உரையை நம்ம கொடுக்கறதுக்கு முன்னால் ஏகப்பட்ட முன் ஜாமீன்களெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. அந்த அமைப்பாளர்களுக்கும் இன்றைக்கி வந்திருக்கிற உங்களுக்கும் ஒரு வகையில் ரொம்ப வசதியாக ஃபீல் ஆகுது. என்னென்னா தள்ளி 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 இருக்கீங்கல்ல, எல்லாருமே நான் நல்லா பேச போகிறேன், தயவு செஞ்சு உத்து கேளுங்க நான் சொல்ல முடியும். நம்ம அங்கே பக்கத்தில் உட்காந்து பேசினாலும் சரி, என்னுடைய முன்னால் பேசிய பாஸ்கர் சக்தி பேச்சினுடைய ஊடாக ரெண்டு கொட்டாவிகளை வெளியேற்றினீர்களே, அது மாதிரி வெளியேற்றினாலும் சரி, நமக்கு இங்கேருந்து தெரிய மாட்டேங்குது. இந்த பி செட்டு சி செட்டுக்கு அப்புறம் உள்ளது வயசாகி போய் கண்ணு வர தெரிய மாட்டேங்குதா? சந்தோஷம் எல்லாரும் நம்ம பேச்சை தான் கேட்குறாங்க போல இருக்குன்னு சொல்லி நம்ம உரையாடல் பண்ணிடலாம். வெடிகுண்டு இதெல்லாம் இருக்குல்ல, வெடிகுண்டு வந்து விதவிதமாக இருக்கும்னு சொல்லுவாங்க, யூடியூப்பில் கூட இருக்குன்னு. இதை பாருங்களேன், வெள்ளை கலர் பேப்பரில் வெடிகுண்டு கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இவ்வளவையும் பேசி போடணும்னு எக்ஸ்ப்ரெஸ் வேகத்தில் எப்படி சுருக்கமாக சொல்கிறோமா? ஏன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு ஏற்பாடாகவும் அரங்கமாகவும் இருக்குது. பயிலும் அரங்கம் நாங்கள்ல, இங்கே வந்து ஒரு ஆள் பேசுவார், உரையை தீட்டுவார், நீங்கள்லாம் உங்கள் காதை நீட்டணும் அப்படிங்கிறது இல்லை. இதில் ஏதாவது நீங்கள் ஒருவேளை பொட்டென்ஷியல் ரைட்டர் தான் நீங்கள் வரலாம்ல, அல்லது நீங்கள் சினிமாவுக்கு வந்தீங்கன்னா அந்த கவலைப்படுங்கன்னு சொன்னார்ல, அப்போ சினிமாவுக்கு வரலாம், இலக்கியத்துக்குள்ளே வரலாம். அப்போது பகடிங்கிறத முதல்ல டிஃபைன் பண்ணிக்கிறேன். அந்த பகடியை நீங்கள் அதை செய்யணும் உங்களுடைய எழுத்துக்களில். அதுக்கு இந்த உரையிலிருந்து ஏதாவது நீங்கள் கற்றுக்கொள்வது போல் நான் சொல்ல முடியுமே ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற கோணத்தில் தான் இதை நான் வச்சுருக்கேன். இதில் ஏற்கனவே இலக்கியம் தெரிஞ்சிருக்கணும், நிறைய படிச்சிருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. வெளியூரில் இதே மாதிரி மீட்டிங்கள் நடக்கும்ல, எனக்கு ரொம்ப நெருக்கமான வேண்டப்பட்ட நண்பர் ஒருத்தர் சொன்னார், இலக்கிய கூட்டம் இங்கே வந்து நீங்கள் கல்லூரி மாணவர்களாக இருக்கீங்க, அங்கே அநேகமாக பள்ளி மாணவர்களாக இல்லை அங்கேயும் கல்லூரி மாணவர்கள் அதிகமாக இருந்தாங்களான்னு தெரியல, இலக்கியவாதி பேசுகிறாரு, நம்ம ரொம்ப ரொம்ப என் தம்பி மாதிரி நண்பர், அவர் பயங்கரமாக பேசினார். என்னென்னா வட்டார அழகியலில் அப்படின்னு ஆரம்பித்து இன்னும் அது அந்த ரெண்டாவது பார்ட்டு எனக்கும் புரியல. அந்த மாதிரி ஒரு கடினமான இலக்கிய தலைப்பு, இலக்கிய பயிற்சி மிகுந்தவர்களுக்கு, இலக்கியத்திலே பத்தாம் கிளாஸ் முடிச்சுட்டு இலக்கியத்தில் டிகிரி முடிச்சுட்டு இலக்கியத்தில் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருப்பாங்கள்ல, அங்கே பேசுனா அட்டகாசமாக இருக்கும். அது மாதிரியே பேசிட்டே போனவருக்கு ஐயோ நம்ம ரொம்ப ஹை லெவலில் போயிட்டோமோன்னு சொல்லிட்டு சின்ன பசங்க முன்னால் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு விதமான முகக்குறிப்பை வெளியிட்டிருப்பாங்கள்ல, என்னமோ சொல்கிறீங்க போல இருக்கு, நல்லா தான் பேசுவீங்க இல்லைன்னா அவங்கள கூப்பிட்டுருப்பாங்களாங்கிற மாதிரியான ஃபேஸு கம்யூனிகேஷன்லாம் அங்கே நடக்குது. அப்போ அவருக்கே புரிஞ்சு போச்சோன்னு தெரியல, ஒரு ஷார்ட்கட் சொன்னாருங்க, இலக்கியத்தில் அழகியலில் ஒரு வட்டார வழக்கை புகுத்துவது எப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட் என்ன சொன்னார்னா நானே திடுக்கிட்டு போயிட்டேன். என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, தமிழில் இப்பொழுது எழுதி கொண்டிருக்கக்கூடிய 100 எழுத்தாளர்களை மட்டும் தேர்ந்தெடுங்க, கண்டுபிடிங்க, அவங்க எழுதின புத்தகங்கள் மட்டும் படிங்கன்னாரு. ஒவ்வொரு எழுத்தாளரும் ஒரு ஆவரேஜ் 5 எழுதியிருந்தாங்கன்னு வைங்களேன், 100 எழுத்தாளர்களை கண்டுபிடிச்சி 500 புத்தகத்தை நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டாம், 500 புத்தகத்தை திறமையாக படிக்கணும், லூஸில் படிச்சிடக்கூடாது, படிச்சுட்டா அதெல்லாம் தெரிஞ்சிடும்னாரு. ஐயோ நம்மெல்லாம் போய் இலக்கியத்தை பற்றி பேச போகிறோம், நம்மளே இதை செய்யலையடான்னு சொல்லி ஒரே தலைக்குனிவாக போச்சு. இப்போ நம்ம தற்கால இலக்கியத்தில் அப்படின்னா அன்றாட வாழ்க்கையிலேயே நமக்கு பகடி இருக்குது, பகடி இல்லாமல் வாழ்க்கை இல்லையே அப்படிங்கிறது தான். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கல்ல,
பகடிங்கிறதுக்கு வரைவிலக்கணம் நம்ம போக வேண்டாம். நையாண்டி வச்சுக்கலாம், கேலி வச்சுக்கலாம், கிண்டல் வச்சுக்கலாம், நகைச்சுவை வச்சுக்கலாம். வெவ்வேறு வேஷம் போட்டுக்கிட்டு வரக்கூடிய இந்த உணர்ச்சி, ஒரு சிரிப்பு, இது இல்லாமல் பொதுவான வாழ்க்கையே இருக்காது. நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கை இருக்கவே இருக்காது. என்னென்னா, நீங்கள்லாம் இப்போ டீ குடிக்கிற வழக்கம் இருக்கா, உங்கள் காலேஜுக்குள்ளே கேன்டீன்ஸ் இருக்கா என்னென்னலாம் தெரியல. பாஸ்கர் சக்தி பேசினார்ல, அவரையாவது பூமர்னு சொல்லுவீங்க. நான்லாம் நல்ல வேலைக்கு அந்த தலைப்பு கொடுத்துருந்தாங்கன்னா சாந்த சக்கு பாயில் ஆரம்பிச்சிருப்பேன். 1826 ஒரு இடத்துல எம்கே ஜீவசிகாமணின்னு ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்தாருங்க. அண்ணா என்னடா அது அப்படிங்கிற மாதிரி போய் இதில் கூகுளில் தேடிடாதீங்க, கிடைக்காது. அந்த அளவுக்கு வயசு நாங்கள் அப்போ காலேஜில் கேன்டீனுக்கு போகலாம், டீ குடிச்சுட்டு வரோம்னு சொல்லுவோம்ல. என்ன மாமா டீ குடிச்சுட்டு வருவோமா? என்ன டீ மட்டும் என்ன, ஒரு வடையும் சாப்பிட்டு வருவோம்னா. ஏண்டா டீ குடிக்கிறதுல இவ்வளோக்கு இவ்வளோ சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? வடையில் அதை விட சிரிப்பு இருக்கே. என்ன வடையில் வெள்ளை பூண்டு தான் இருக்குது, ரெண்டு கடலை பருப்பு வேணாக்கு இவ்வளோ சிரிப்பு இருக்குமானா? இந்த வயசு எப்படி, இந்த பருவம் அப்படி, சிரிப்பு இல்லாமல் நாம் காரியங்கள் செய்வதே இல்லை. அப்போது சிரிக்க சிரிக்க வாழ்கிறோம். இலக்கியத்தில் சிரிப்பு இருக்க வேண்டாமா? ஆனால் இலக்கியம் அப்படிங்கிற சொல்லை கேள்விப்பட்ட உடனே நமக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்களேன். இலக்கியம் இஸ் எ சீரியஸ் பிஸ்னஸ்ன்னு தெரியுது இல்லை. இலக்கியம்னாலே ஒரு சீரியஸ். சினிமாவோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்க நல்ல இலக்கியமான ஒரு சினிமா இது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். கமர்ஷியலாக இல்லாதது, எல்லாரும் ரொம்ப கைதட்டி விசில் அடிக்காதது, இன்னும் ரொம்ப சுருக்கமாக சொல்லப்போனால் ரொம்ப கம்மியான ஆட்கள் பார்த்தது. இந்த மாதிரி சினிமாவை தானே கலைப்படம்னு அங்கே சொல்கிறாங்க. இலக்கியத்திலையும் அந்த மாதிரி மிகவும், அதுக்கு பேரே தீவிர இலக்கியம்னு வேறு பேர். இலக்கியம்னு சொன்னோம்னா நமக்கு பத்தலை அதனுடைய தீவிரத்தன்மையை காட்டுவதற்கு. எனவே தீவிர இலக்கியம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அங்கே நகைச்சுவைக்கோ நையாண்டிக்கோ சிரிப்புக்கோ என்ன வேலை என்று எளிமையான ஒரு கேள்வி ஆரம்ப கட்டத்தில் தோன்றும். ஆனால் வாழ்க்கையிலேயே பகடியும் அந்த நையாண்டி கேலி கிண்டலும் இருக்கிற பொழுது இலக்கியத்தில் இருக்க வேண்டாமா? வாழ்க்கையை பிரதிபலிப்பு தானே இலக்கியங்கிறது மாதிரி தான் அவ்வளவு எழுத்தாளர்களும், சிறந்த எழுத்தாளர்கள் அத்தனை பேரும் பகடியை எழுதாமல் இருந்ததே இல்லை. இந்த இடத்துல எந்த நேரத்துலையும் நம்ம அந்த உணர்ச்சி வசப்பட்டு நான் பேசிட்டே இருப்பேன். தண்ணி பாட்டில் வரலாம், அல்லது வெள்ளை துண்டு பேப்பர் வரலாம். அதில் நான் இப்போ ஒரு 5 கருத்து மட்டும் சொல்ல போகிறேன். இதைத்தான் நான் விவரித்தும் வேறு வேறு கோணங்கள்லையும் நல்லா சொல்வேன். அதை கடைசியில் சொல்லி முடிக்கலான்னு வச்சுருந்ததை இப்போயே ரிலீஸ் பண்ணிடுறேன். இந்த உலகமே பகடி தான். எழுத்தாளன் கவனமாக இருந்து அதை எழுதி விட்டால் போதும், நாங்கள் எழுத்தாளர் இல்லையன்றதானே இருக்குது. வாசகராகிய நீங்கள் அந்த வாசிக்கக்கூடிய பணுவலில் அந்த பிரதியில் இருக்கக்கூடிய பகடியை கண்டுபிடிக்க தெரிந்து விட்டால் போதும். அதிகாரத்தில் இருப்பவர்களை கேள்வி கேட்பதற்கு சாமானியனுக்கு கிடைத்த அனானிமஸ் ஆப் தான் பகடி. இப்போது இருப்பது பகடி தேவைப்படும் காலம். அரசியல் களம் என்பது எவ்வளவு அயோக்கியத்தனமானதாகவும் எவ்வளவு முட்டாள்தனமானதாகவும் ஆகியிருக்கிறது. இதை பகடியால் தான் எதிர்கொள்ள வேண்டும். அப்புறம் இந்த நையாண்டி கேலி கிண்டலில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னை மேடை இந்த நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கிறவர்கள் அல்லது அறிமுகப்படுத்துகிற பொழுது, நல்ல வேலைக்கு இன்றைக்கி இங்கே அது நடக்கலைன்னு நினைக்கிறேன் அல்லது நான் கவனிக்கலையோ என்னமோ, இவர் மிகவும் நகைச்சுவையாக பேசுவார்னு சொல்லிடுவாங்க. அது ஒரு ஆபத்து, அது ஒரு சின்ன ரிஸ்க்கு. அதே மாதிரி நாம் போய் இன்றைக்கி நகைச்சுவையாக பேச போகிறேன்னு நினச்சிட்டு வந்தோம்னா அது ஒர்க் அவுட் ஆகிறது பெரும்பாலும் அபூர்வமாக இருக்குது, ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் ஜோக் அடிக்கிறேன் என்று கிளம்பி அடிக்கிற ஜோக் தோற்றுப்போக வாய்ப்பு அதிகம். அப்புறம் ஒரு கசப்பை, ஒரு காரத்தை, ஒரு அதீத உப்பை இனிப்பாகவோ சுவையானதாகவோ மாற்றும் சமையல்தான் பகடி அப்படிங்கிற உயர்ந்த கருத்துக்களை சொல்லி அந்த உரையை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்கல்ல. உண்மையிலே இப்போ தான் உரையை ஆரம்பிக்கிறேன், தலைப்பு விலக்கி விட்டு உரையை ஆரம்பிப்பது. இலக்கியம் கதையில் தற்கால கதைகள். தமிழ் இலக்கியத்தில் எப்பயுமே இந்த கேலி கிண்டல் நையாண்டி இருந்துக்கிட்டே இருக்கு. சோத்துக்கு இல்லாமல் இருக்கிற புலவர்கள் எல்லாருமே என்ன, அப்படியே முன்னாலே ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, பிரிக்க முடியாதது புலவரும் வறுமையும்னு. அப்படி இல்லாத ஆளுகள் எல்லாமே கிண்டல் பண்ணியிருக்காங்கிறது தெரியும். அந்த காலத்தில் கவிஞர் காலமேகம், காலமேகம்னா கூட எங்கேயாவது போய் அப்போல்லாம் நடந்தே போகிறது, எங்கேயாவது ஒரு சத்திரம் கிடச்சுனாக்கா உட்காடுறது, சாப்பிட்றீங்களான்னு கேட்பான், அல்லது சாப்பாடு போடுங்கன்னு இவங்களே கேட்பாங்க, போடுவாங்க. அதில் கொஞ்சம் லேட்டாகி போயிடுச்சுன்னு கிண்டல் பண்ணவெல்லாம் இருக்கான், பயங்கரமாக கிண்டல் பண்ணுறது பகடின்னு சொன்னோம்ல. இது வந்து இந்த பகடி இலக்கியத்தில் பகடிக்கு ஆரம்ப காலத்தில் எப்போவோ உள்ளது.
கத்துகடல் சூழ்நாகை, கத்து கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போதில் அரிசி வரும் குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓரகப்பை எண்ணம் இலையிலிட வெள்ளி எழும்னா. ஓரளவுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தா கூட இவங்க சோறு போடுறதுக்குள்ள விடிஞ்சு போக முடாங்கிற அர்த்தம் தான். ஆனால் என்னையா உனக்கு உட்கார வச்சு சோறு போட்டதுக்கு கொஞ்சம் லேட்டானதுக்காண்டி நீ சோறு போடுறதுக்குள்ள விடிஞ்சு போகும்னு சொல்லி அந்த காலத்தில் வசவு பாட்டு பாடுறியாங்களே அப்படின்னு நம்ம கேட்டான்னாக்க ஒவ்வொரு வரிக்கும் வேற வேற அர்த்தம் சொல்லுவான். இலையிலிட வெள்ளி எழும் அப்படின்னா நட்சத்திரம் வந்துடும், நீ சோறு போடுறதுக்குள்ள விடிஞ்சு போய் விடிவெள்ளி வந்துடும் நட்சத்திரம் வந்துடும் அப்படின்னு சொன்னான் இல்லையா. அதுக்கு அர்த்தம் என்னன்னா நீ சோறு போட்டீங்கன்னா அந்த இலையில நட்சத்திரம் மாதிரி அந்த வெள்ளை அரிசி அப்படி அப்படி அருமையா இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வரைக்கும் 23 புலிகேசியில் கூட ஒவ்வொரு வரைக்கும் வேற அர்த்தம் சொல்லுவான்ல, மாமா மன்னா என்னடா மாமா அதுக்கெல்லாம் அந்த மாதிரியான அர்த்தம். இப்படி இருந்துகிட்டே இருக்கும் பொழுது நம்முடைய கொஞ்ச காலத்துக்கு முன்னால் இருந்த சீனியர் ரைட்டர்ஸ் வரைக்கும் இந்த ஒரு இதை பராமரிச்சுட்டே வந்தாங்க, மெயின்டைன் பண்ணிட்டே வந்தாங்க. இலக்கியத்தில் தீவிர இலக்கியத்தில் அந்த காமெடியும் குத்தலும் நக்கல் கிண்டல் கேலியெல்லாம் இருக்கத்தானே வேணும். இப்போ கொஞ்சம் ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் ரொம்ப சுருக்கமாக காலத்துக்கு ஏற்ப அந்த பகடியும் மாறுதில்லை, கதைகளில் பகடி அப்படின்னா பேயோன் பேயோன்னு பெரிதாக எழுத்தாளர் என்று அங்கீகரிக்கப்பட்டு அவர் இங்கே உழவலைன்னா கூட வந்து எழுதின கொஞ்ச நாளில் ரொம்ப சிறப்பாக எழுதிட்டாரு. ரொம்ப சின்ன சின்ன உதாரணங்களை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய சப்ஜெக்ட்டுக்கு எப்படித்தான் கேப்சியலுக்குள்ளே போட்டாலும் அது பல விடுபடல்கள் இருக்கும், இல்லை சொல்கிறதே ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும். பேயோன் இருக்கார் அப்படின்னாக்கா ஒரு அது கதை மாதிரி எழுதியிருந்தார். அவர் தன்னை வச்சு நான் போனேன் நான் போனேன் நான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் எழுதுவார், ஃபஸ்ட் பர்சன் சிங்குலரில் எழுதுவார். அப்போ இந்த கதாசிரியன் என்ன பண்ணுறான், அந்த தெருவிலேயே இருக்கிற ஒரு அவங்க வீடு இருக்குது, 4 வீடு தள்ளி இருக்கிற ஒரு வீட்டுக்கு போகிறாருங்க. போய் வாசலில் நின்னவுன்னா அந்த வீட்டில் இருக்கிற வந்து எட்டி வாங்க சார் அப்படின்னவுன்னா இவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. இவர் எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியல, ஆனால் அந்த தெருவில் இவரை அவர் பார்த்துருக்காரு. நம்ம தெருவில் உள்ள ஒரு மனிதன் நம்மளுக்கு வந்துருக்கார் சொல்லுங்க சார் அப்படின்னா, இல்லை சார் வந்தேன் அப்படின்னோடனே காஃபி சாப்பிட்றீங்களா ஏமா காஃபி போடுமாண்ணா, இல்லை இல்லை சார் காஃபிலாம் வேணா சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னா, சரி பார்த்துட்டு போகலான்னு வந்தீங்களான்னு பேசாமல் இருக்கானுங்க. இருந்தாலும் ஒன்றும் பேசுகிற மாதிரி தெரியல. அப்புறம் வேறு என்ன சார்னா, இல்லை சார் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி அடுத்த வீட்டுக்கு போயிடுறாங்க. 2 வீடு தள்ளி அங்கே போயிட்டு கதவை தட்டுறான், உள்ளேருந்து அந்த அம்மா வருது. அவர் அந்த வீட்டுக்காரர் வந்து பேப்பர் ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்காரு. பாங்க சார் தெருவில் போகிறவர் எப்பயும் ஸ்கூட்டரில் போவார், இன்றைக்கி நடந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு என்ன ஒன்று ரொம்ப உள்ளே உட்காந்துருக்கான். கதை சொல்கிறாள் உட்காந்துட்டு அவங்களுக்கு என்ன பேசுகிறேன் தெரில, இவருக்கு என்ன பேசுகிறேன்னு தெரில. அப்புறம் சார் இன்றைக்கி லீவான அவர் கேட்க, ஆமாம்மா லீவு தான் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு மட்டும் இந்தால் பதில் சொல்கிறான். அவங்க வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து அப்புறம் என்னென்னா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு. இது மாதிரி இன்னும் 2 வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுறா சார், இதே தான் ரிப்பீட் ஆகும் எல்லா வீட்லேயும். இருந்தாலும் எதுக்கு வந்திருக்கான், பைத்தியமா சிக்கலாங்கிற மாதிரி அவங்க யோசிச்சு அனுப்புகிறாங்க. இல்லை சார் பார்த்துட்டு வந்தேன், பார்க்கத்தான் வந்தேன் பார்த்துட்டேன் போகிறேன்றான். வீட்டுக்கு போன உடனேயே அந்த ஆளுடைய மனைவி கேட்குறாங்க, எங்கெங்கே போய் தொலைஞ்சிங்க, இவ்வளோ நேரம் உங்களை கத்திக்கிட்டு இருக்கேன் எங்கெங்கே போய் தொலைஞ்சிங்க அப்படின்னோடனே, நீ தானம்மா சொன்னேன் 4 வீட்டுக்கு போய் புருஷன் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு போய் பாரு, அத்தம்மா போய் பார்த்துட்டு வந்தேன். அது இதை சண்டை வந்திருக்கும் போல இருக்கு, அந்த புருஷன் பொண்டாட்டிலாம் அன்பாக இருக்காங்க, நீ ஏன்டா அன்பாக இல்லைன்னு கேட்டிருப்பா. அதனால 4 புருஷன் பொண்டாட்டி போய் பார்த்துட்டு வந்தால் அவன் மனக்கட்டு போய் பார்த்துட்டு வந்திருக்காங்கிறது மாதிரியான எகத்தாளம். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கிறது என்ன இருக்குது, ஒரு குடும்பத்தினுடைய நாடகம், அந்த உணர்வுகளின் முரண்பாடு இப்படி இருக்குது. இதனுடைய இது வந்து இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்தது, கொஞ்சம் முந்தின காலகட்டத்தில் கோபி கிருஷ்ணன் அப்படின்னு இப்போ சொல்கிற பேர்களை ஞாபகம் வச்சுட்டு எங்கேயாவது இந்த பேர் கொண்ட ஒரு புஸ்தகம் இருந்துச்சுன்னா எடுத்து ஒரு 4 பக்கம் படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கோபி கிருஷ்ணன் அப்படிங்கிறது மனோதத்துவம் உளவியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் எழுதுவார். இப்போ நான் சொன்ன கதை மாதிரியே புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பயங்கரமான சண்டைங்கிறது ரசிக்கிறதுக்கோ சிரிக்கிறதுக்கோ தகுந்ததா சார், இல்லை அதை நேரடியாகவும் எழுதாமல் எப்படி இலக்கியபூர்வமாக இந்த ரைட்டர்ஸ் மாஸ்டர் ரைட்டர்ஸ் எழுதுகிறாங்க அப்படின்னா, அந்த அவங்க இருந்தாங்க கணவன் இருந்தார் மனைவி இருந்தாங்கிற டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் இருக்கார். ஒரு கதை வெறுமனே கொட்டேஷன்லேயும் ஆரம்பிக்கும், கோமதி அப்படின்னா புருஷன் கூப்பிட்றா நம்ம புரிஞ்சுக்கிறணும், நானும் நடு நடுவில் சொல்ல மாட்டேன் இவர் கூப்பிட அவர் சொல்ல அந்த அம்மா கூப்பிட அப்படிங்கிறது இல்லை. கோமதி கோமதி சொல்லுங்க அண்ணா, இல்லைம்மா நம்ம சண்டையில் நான் தான் கொஞ்சம் பொறுத்து போயிருக்கணும் அப்படிமா. அந்த அம்மாவுக்கு மனசு இதாயிரும்ல, இல்லைங்க நீங்கள் கத்த கத்த நானும் ஈக்குவலாக கத்திட்டேன் அப்படிப்பா. இல்லைம்மா 1000 இருந்தாலும் நான் உன்னை கொஞ்சம் குரல் உயர்த்தி பேசியிருக்க கூடாது அப்படின்னா, நீங்கள் பேசிட்டா என்னங்க நானாவது கொஞ்சம் பணிஞ்சு போயிருந்துருக்கலாம்ல, நானும் உங்களுக்கு பதிலாக பேசிட்டேன்னா. ஏம்மா இல்லைம்மா நான் தாம்மா தப்பு பண்ணிட்டேன்பா. இல்லைங்க நீங்கள் தப்பு பண்ணலை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் நியாயமாக சொன்னதை நான் தான் எடுத்து பேசினேன்னு சொல்லுவாள்.
ஏம்மா திருப்பி திருப்பி நான் சொல்கிறது ஏற்றுக்கிறவே மாட்டேம்மா. இன்னைக்கு ஒரு சண்டை நடந்து போச்சு, நான் மன்னிப்பு கேட்குறேம்மா உங்கள்கிட்டன்னா, நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கிட்டே நாங்கள் இருக்கணுமாங்க. உங்கள் அம்மா இருந்த வரைக்கும் இப்படி தான் அவங்க உங்கள் அம்மா சொன்னது எல்லாமே நான் ஏற்றுக்கிட்டு இருக்கணும். என்ன எங்கள் அம்மாவை பற்றி நீ பேசாதம்மா, அப்படின்னா அப்போ எங்கள் அம்மாவை பற்றி பேசுங்க. என்ன இப்படி ஒரு பெரிய சண்டையாகி போயிட்டு நீ முட்டாத்தனமாக பேசாதன, இல்லை நீ தான் முட்டாத்தனமாக பேசுகிற, இல்லை நீங்கள் தான் முட்டாத்தனமாக பே, சரிம்மா இப்போ நான் தான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கம்மாண்ணா. அதை தாங்க நானும் ஆரம்பித்தேன், என்கிட்டையும் தப்பு இருக்குல்ல, இங்கே நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. ஆனால் இதுக்கு ஒரு முடிவு இருக்கானே தெரில. இப்படி போயிட்டு இருக்கிறாள் அன்றாட வாழ்க்கையிலையும். இவர் வந்து இந்த மனோதத்துவம் அறிந்தவர், அந்த அந்த படிப்பு படித்தவர், சோஷியல் ஒர்க் படிச்சிருக்காருல்ல, எம்ஏ சோஷியல் ஸ்டடிஸ் படித்தவர், சோஷியல் ஒர்க்கில் இவர் பட்டதாரி. அப்போ போய் கணக்கெடுப்பு இதெல்லாம் பண்ணாமல ரொம்ப நேரம் பண்ணிட்டேன் போல இருக்குங்க. ஐயோ இந்த மாதிரி வாழ்க்கையினுடைய பகடிகள் எல்லாம் இருக்குது. கதைகளில் இப்படி பகடி சொன்னேன், இன்னும் நிறைய பேர் கதாசிரியர்கள், பேர் மட்டும் சொல்கிறேன். ஒரு நண்பர் காசி சிவகுமார்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார், சொல்லுவதெல்லாம் துக்கங்களாக துயரம் சார்ந்த விஷயங்களாக இருக்கும், ஆனால் சொல்லுகிற விதம் முழுக்க நகைச்சுவையாக இருக்கும். அந்த பேர் கிடைச்சா படிங்க. இப்போ நமக்கு முன்னால் எனக்கு முன்னால் பாஸ்கர் சக்தி பேசினார் இந்த இதில், அவர் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரும் கூட, ஷார்ட் ஸ்டோரி நாவல் எல்லாம் எழுதக்கூடியவர், அதனால தான் இங்கே வந்ததாக சொன்னார். அவர்கிட்ட நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அவரும் சீரியஸான விஷயத்தை தான் எழுதுவார். உதாரணத்துக்கு எந்த அளவுக்கு சீரியஸான விஷயம்னா, ஒரு குடி தண்ணீரை ஒரு அரை லிட்டரோ ஒரு வச்சுருந்த ஒரு 200 மில்லி இப்படி வச்சு இதுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபான்னு வச்சு விற்பாங்களா, குடி தண்ணீரை விற்பாங்களா சார்? இப்போ இன்னைக்கு தேதிக்கு காற்றை இன்னும் விற்க ஆரம்பிக்கலை, குடி சீக்கிரமே வந்துடலாம். இந்த பாட்டில் தண்ணி விற்கும் பொழுது அவர் வருத்தப்பட்டு வேலப்பர் மலைன்னு ஒரு கதை எழுதினார். எவ்வளோ பெரிய நம்மை வருத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் அது முழுக்க சிரிப்போடையே போகும். அவரும் அவருடைய சித்தப்பாவோ அவருடைய மாமாவோ அப்படி போக போக சிரிப்பாகவே இருக்கும். அதனுடைய முடிவில் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் இலக்கியத்தில் கவிதைகளில் யாராவது கொண்டு போய் காமெடி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. கவிதையிலேயே நம்ம அழகாக பண்ணியிருக்காங்க. இசைன்னு ஒரு கவிஞர் இருக்கார், அவர் ஃபுல்லாக காமெடியாக எழுதுவார். முகுந்த நாகராஜன் அப்படிங்கிற ஒரு கவிதையெல்லாம், அவர் எழுதுகிற கவிதைகள்லாம் படித்தா அது சிரிப்பா இல்லையான்னு தெரியாது, உத்து பார்த்தோம்னா சிரிப்பாக இருக்கும். குழந்தைகளின் ஜன்னல்கள்னு ஒரு கவிதை எழுதியிருந்தார், இப்போது தான் கிடைத்தது ஜன்னல் சீட், பஸ்லேயோ இதுலேயோ போகிறாங்க ட்ரெயின்லேயோ போகிறாங்க போல இருக்கு, இப்போது தான் கிடைத்தது ஜன்னல் சீட், உடனே இறங்க சொல்கிறாள் அம்மா, வீடு இங்கே தான் இருக்கிறதாம், இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னா அது அந்த மாதிரி போட்டுட்டு. இந்த இசைன்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, ஒரு மிகுந்த சோகமான விஷயங்க. இப்போது உங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி, யாரோ ஒரு ஆள் நம்ம பேசுவதை கேட்பதற்கு ஒரு ஆள் இருக்கான், அல்லது அவன் பேசுவதை நாம் கேட்குற மாதிரி பேசுவதற்கு ஒரு ஆள் இருக்கான். முழுக்க முழுக்க தனிமையாக போயிட்டோம்னா எப்படி இருக்குங்க, நம்ம மட்டுமே இந்த உலகத்தில் இருந்தோம்னா எப்படி இருக்கும், அல்லது நம்ம உலகத்தில் நாம் மட்டும்தான் இருக்கோம்னா எப்படி இருக்கும், எவ்வளோ வேதனையாக இருக்கும். அவர் ஒரு கிளாசிக் கவிதை எழுதினார், இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த கவிதை தெரியும். நீங்கள் புதுசாக இருந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை நீங்கள் கூட போய் ரெஃபர் பண்ணுற மாதிரியான ஒரு கவிதை அது. உனக்கு நீயே தான் அப்படின்னு அந்த கவிதை தொடங்கும். கவிதையில் பகடி, எவ்வளோ பெரிய சோகத்தை தன்னைத்தானே பகடி பண்ணிக்கிறாங்க. பகடிகளில் சிறந்தது சுய பகடி. என்ன சுயமாக என்னென்னே கிண்டல் பண்ணிட்டேன்னா உங்களையும் கிண்டல் பண்ணும்போது நீங்கள் சண்டைக்கு வர மாட்டீங்க. அப்போ தன்னுடைய வேதனை எப்படி பகடி பண்ணுறாருன்னா, உனக்கு நீயே தான் சொக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும், உனக்கு நீயே தான் மிஸ்டு காலில் விளையாடி கொள்ள வேண்டும், உனக்கு நீயே தான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்ள வேண்டும், உனக்கு நீயே தான் மறந்த பொருட்களை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும், உனக்கு நீயே தான் பின்னால் வந்து கட்டி அணைத்துக் கொள்ள வேண்டும், உனக்கு நீயே தான் நிலா காட்டி கொள்ள வேண்டும், 4வது ரவுண்டில் உனக்கு நீயே தான் கண்டித்து கொள்ளவும் வேண்டும், உன் கண்ணில் நீர் வழிந்து உன் நெஞ்சிலேயே உதிரமும் கொட்ட வேண்டும். இது ஒரு சினிமா பாட்டு. உன் தலையை அறிந்து உன் மடியில் போட்டுக்கொண்டு நீ தான் கோதி விட வேண்டும், உன் தலையை அறிந்து உன் மடியில் வைத்து கொண்டு நீ தான் அந்த தலையை கோதியும் கொடுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய கிண்டலும் உடனே சிரிப்பு வரல நமக்கு. ஆனால் ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய ஒருத்தனை ஐயோ பாவம் அவன் அப்படின்னு சொல்லாமல் இவ்வளவு கிண்டலாக சொல்லி அந்த உணர்வை நமக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய அந்த தன்மை இருக்குல்ல, அது அந்த முகுந்த நாகராஜன் சொன்னல, அவருக்கு நிறைய துன்பங்கள் வருது. என்னென்ன விதமான துன்பங்கள்னா, ஒரு பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டா போல இருக்கு ஒரே நாளில், அப்படி ஒரு கவிதை. பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான், நீ என் காதலை மறுத்த அதே நாள் மாலை, நீ என் காதலை மறுத்த அதே நாள் மாலை எங்கள் தெரு சலவை கடை இடம் மாறி வெகு தொலைவுக்கு சென்றது. இப்படி ஒரே நாளில் எல்லோரும் என்னை கைவிட்டால் எப்படி, காதலும் போச்சு அயன் பண்ணி கொடுக்குறவனும் போயிட்டான் அப்படிங்கிற பொழுது
எவ்வளவு சிரமமா இருக்கு. அந்த அப்போ கவிதையினாலே நமக்கு சீரியஸாக இருக்கும், பாடல் இதெல்லாம் சீரியஸான ஒரு விஷயம். கதைகளில் கூட நம்ம நகைச்சுவை வச்சிடலாம், கவிதையிலையும் பகடி செய்ய முடியும். தன்னைத்தானே பகடி செய்து கொண்டு அடுத்தவர்களிடமும் அடுத்தவர்களையும் பகடி செய்வது, அதன் மூலம் சொல்ல வந்த கருத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிடுவதுங்கிற பகடி ஆயுதத்தை பயன்படுத்த முடியுங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். ஆனால் இந்த இலக்கியம்னு பார்த்துட்டோம், சிறுகதை பார்த்தோம், கவிதை பார்த்துட்டோம், கட்டுரையில் எங்கேயாவது காமெடியாக பண்ண முடியுமா? அப்படின்னா இந்த ஒரு சின்ன தம்பி கூட கேட்டாப்புல இல்லை, ஃபீச்சர் ஃபிலிமுக்கும் டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒன்று வந்து ஃபிக்ஷன், இன்னொன்று கட்டுரை மாதிரி. அப்போது கட்டுரையில் எப்படி நம்ம நகைச்சுவை சேர்க்க முடியுமா, பகடி பண்ண முடியுமா? அப்படின்னா பல எழுத்தாளர்கள் அதற்கான முயற்சியிலே இருக்காங்க. முத்துலிங்கம் அப்படின்னு ஒரு ரைட்டரு, அவருக்கு சொல்ல வந்துருச்சுங்க, எல்லாத்தையும் கிண்டலாக சொல்ல வந்துருச்சு. உலகத்தில் வெவ்வேறு நாடுகளுக்கு போகக்கூடிய, அங்கு தங்கி பணியாற்றக்கூடிய ஒரு வேலையில் இருக்காரு. அதை பற்றி அவர் கதைகளாக எழுதும் பொழுது ஒரு விதமான சுவை இருந்துக்கிட்டே இருக்கும். கட்டுரைன்னு எழுத ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒரு அழகாகவும் சிரிக்க சிரிக்கவும் சொல்ல தெரிஞ்சிருச்சு இல்லை, அதுக்கு அதை வந்து எல்லா விஷயங்கள்லையும் எழுதுவார். இவன் நான் நேற்று முந்தா நாள் ஒரு தற்செயலில் ஒரு கட்டுரை படித்தேன். இங்கே எழுத்தாளர் தேவி பாரதி இங்கே சாகித்ய அகாடமி வாங்கினார் இந்த வருஷத்துக்கு, நீர்வழிப்படுவோம். அவர் அங்கே அமெரிக்காவுக்கு போயிருக்கார் போல இருக்கு, இவர் ஏற்கனவே கனடாவில் இருக்கார். நம்ம நான் சொல்கிற ரைட்டர் முத்துலிங்கம். அப்போ தேவி பாரதி இங்கே வரணும், ஒரு நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு கனடா சைடில் நாங்கள் இருக்கோம், அமெரிக்கா சைடில் தேவி பாரதி வரப்போகிறாரு. ஆனால் அவர்கிட்ட ஃபோன் இல்லை, அவர் பார்த்து எங்கேயாவது பப்ளிக் பூத்தில் இருந்து கூப்பிட்டா தான் உண்டுங்கிற மாதிரி சிக்கலெல்லாம் சொல்லிட்டு சிரிக்க 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 அந்த கட்டுரை எழுதிட்டு போவார். அப்போ போகும்போது வரும் அடுத்த நாடு தான், விசா இது பாஸ்போர்ட்டெல்லாம் காமிச்சு தான் போகணும். போயிட்டு கனடாவில் இருக்கக்கூடிய நம்ம ரைட்டர் அமெரிக்கா சைடில் போயிட்டு 4 மணி நேரம் இவரோட செலவு பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு, ரைட்டர்ஸ் டீ தான் குடிச்சிருக்காங்க, குடிச்சுட்டு திரும்பி வந்துட்டாங்க. இங்கே திரும்பி அந்த சுங்க இலாக்காவில் அந்த சிக்கலெல்லாம் செக்கிங் இதெல்லாம் நடக்கும் இல்லையா. அப்போது இப்போ நள்ளிரவு 4 ஆம்பளைங்க வர்றாங்க, காரில் வர்றாங்க, அவங்க செக் பண்ணுறானுங்க. எங்கே போனீங்கன்னாக்கா நயாகராவை பார்க்க போனோம்னா, நயாகரா இங்கேருந்தே பார்க்கலாமே என்ன, இல்லை அமெரிக்காவிலேருந்து பார்த்தா இப்போ இருக்குன்னு பார்க்குறதுக்காக போனோன்னா அங்கே போய் என்ன செஞ்சீங்க, யாரை பார்த்தீங்க அப்படின்னா எழுத்தாளரை பார்த்தோம்னு சொன்னோம்னா சிக்கலாக போயிடும், அல்லது அவங்களுக்கு புரியாதுங்கிறதுனால நாங்கள் போய் அங்கே போய் ஒரு காஃபி செய்யுது நயாகராவை தான் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வாகனத்தின் கதவை திறந்து ஒவ்வொரு முகத்தையும் கடவுச்சீட்டு முகத்துடன் ஒப்பிட்டு ஆராய்ந்தார். பின்னர் நாங்கள் ஆயுத வியாபாரிகள் இல்லை, பயங்கரவாதிகள் இல்லை, போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் இல்லை, கொலை செய்துவிட்டு தேடப்படுபவர்கள் இல்லை என்பதை உறுதி செய்த பின்னர் அனுமதி தந்தாருங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்க. பின்னால் திரும்பி வரும்போதும் அந்த மாதிரி செக்கிங் பண்ணும் பொழுது திடகாத்திரமான ஆண்கள் சீருடையில் வந்தார்கள், வாகனத்தை விட்டு இறங்க சொன்னார்கள். ஒருவர் எங்களை தனித்தனியாக விசாரிக்க ஆரம்பித்தார், போய் சொல்லிட மாட்டாங்க கூடாதுன்னு. மற்றவர் வாகனத்தை உதிரி பாகமாக்கி விற்க புறப்பட்டவர் போல ஒவ்வொரு பகுதியாக பிரிக்க தொடங்கினார். ஆசனங்களை கழற்றி திருப்பி போட்டார், எஞ்சின் மூடியை தூக்கி ஆராய்ந்தார், வாகனத்தின் கீழே குனிந்து பார்த்தார், பின்பகுதியை திறந்து சோதித்தார், வாகனத்தின் உள்புறத்துக்குள் பிரகாசமான ஒளியை பாய்ச்சி எதை எதையோ தேடினார்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், கந்து கந்தா பிச்சுட்டான் காரை. அப்போது திருப்பி கேட்குறான், எதுக்காக போனீங்க நீர்வீழ்ச்சியை பார்க்கத்தான், அவனுக்கு நம்ப முடியல. ஆனால் இப்படி அவங்க பிச்சு போட்டதையும் ஒரு ஆதாயம் இருந்தது. 2 வருடத்திற்கு முன்னர் கூட வந்த ஒருவர் தொலைத்து விட்ட ஒரு புத்தகத்தை அதிகாரிகள் வாகனத்தின் ஆசனத்துக்கு கீழே கண்டுபிடித்து கொடுத்தார்கள் அப்படின்றான். இலக்கியத்தினுடைய எல்லா விதமான வடிவங்களிலும் நையாண்டி கேலி கிண்டல் செய்வதன் மூலமாக நாம் எந்த உணர்வை சொல்ல வருகிறோமோ அதை இன்னும் கொஞ்சம் கூர்தீட்டி கூர்மை அதிகப்படுத்தி சொல்ல முடியும் என்கிற ஒரு தன்மை இந்த பகடிக்கு உண்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களை வருத்தப்படுத்தணும், நீங்கள் வருத்தமாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னாக்க அங்கே ஒரு கோபத்தை எழுதுனா இந்த வருத்தம் கூடுமா, கூடாது. ஆனால் ஒரு நபர் இருக்கிறார், ஒரு கேரக்டர் இருக்கிறது, அவருடைய அம்மாவே இருந்து யாரோ வேண்டப்பட்டவர் இறந்து போனார்கள், இந்த சோக சூழ்நிலையை விவரிக்கிற பொழுது அங்கே ஒரு 4 ஜோக் அடித்தோம்னா அந்த சோகம் இன்னும் கூடுகிறக்கூடிய ரசவாதம் அங்கே ஒரு படைப்பிலக்கியத்திற்குள் நடக்கும். எனவே பகடி என்பதை கேடயமாகவும் ஆயுதமாகவும் பயன்படுத்தலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிகப்புலவர் வந்து சிவபெருமானை வந்து அந்த அளவுக்கு அழகா வந்து பகடி வச்சு பாடியிருப்பாரு. ஆனால் இன்னைக்கு வர சினிமா பாடலில் பார்த்தீங்கன்னா பகடின்னு சொல்லிட்டு என்னென்னத்தையோ பாடிட்டு இருக்காங்க.
அது தவறுன்னு அவங்களுக்கும் தெரியும், அது பெரிய தாக்கத்தை சின்ன சின்ன குழந்தைங்க மத்தியில் ஏற்படுத்த போதுன்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஏங்க அந்த எழுத்தாளர்களுக்கு அந்த ஒரு பொறுப்பு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சில தவறான பாடல்களை இன்னும் எழுதிட்டு இருக்கிறாங்க? எனக்கே நீங்கள் கேட்க கேட்க கோபம் வந்துருச்சு. இந்த மாதிரி செய்கிறவங்களெல்லாம் அடி பிச்சு பண்ணும் போல இருக்கு. ஆனால் ஒவ்வொருத்தனுடைய நிலைமையில் அது அது கொஞ்சம் முன்னால் பேசணும்ல, இது நமக்கு தொடர்பு இல்லாத ஒன்று. எழுத்தாளர் தான் அதற்கு காரணங்கிறது இவன் தானாக எழுதி தானாக பிரசுரம் பண்ணுறான்ல, அந்த எழுத்தாளர்கள்ட்ட நம்ம இந்த கேள்வியை கேட்கலாம். ஆனால் சினிமா என்பது தனித்து ஒரு ஆளே கிடையாது. தனித்து ஒரு ஆளை நாம் பிளேம் பண்ணணும்னா அந்த இயக்குனரை தான் பண்ண முடியும். மற்ற எல்லாருமே ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்கு பண்ணணும். நம்ம சொல்கிற மாதிரி ஒரு 10 எழுத்தாளர்கள் இதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் 11வது இன்னொருத்தர் வந்து எழுதியிருப்பார். இந்த கேள்வி இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த கேள்வி நிறைவே ஆகாது, வேற ஒரு ஆள் அதை செய்வாருங்கிறது தான் இருக்கும். ஐயா வணக்கம். ஐயா, என் பெயர் ராகுரு, மாநில கல்லூரி. இப்போ நீங்கள் பகடின்னு சொல்லும் போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தோன்னா அதை மீம்ஸ்ன்னு சொல்லலாம். மீம்ஸுன்றத எழுதுகிறவங்களை பார்த்தீங்கன்னா நிறைய சமூகம் சார்ந்தோ இலக்கியம் சார்ந்தோ நிறைய மீம்ஸ் பகடி எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி எழுதுகிறவங்க சரியான ஒரு நோக்குக்காக தான் எழுதுகிறாங்களா ஐயா? அப்படி எழுதுகிறவங்க மேலே நிறைய வழக்கு பதிவும் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த போக்கு எழுதுறவங்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்படி ஒரு நெறிமுறையில் நீங்கள் எழுதலாம், பகடினா இப்படி தான் இருக்கணும், ஒரு ஒழுக்கமான முறையில் எழுதலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நிறைய பேர் மேலே வழக்கு தொடர்ந்து இல்லை, ஒரு 5-6 மேற்கோள் சொன்னேன். வழக்கு தொடர்கிறான் அப்படின்னாலே அது உடனே அது நியாயம்தானா? வழக்கு தொடர்பவர்களின் மேல் நியாயமா? அதில் அந்த மீன் போட்டவன் வேலையாங்கிறது இல்லை. நாம் ஒரு விஷயத்த கன்விக்ஷனோட ஒன்று சொல்ல வர்றோம். அந்த மீம் கிரியேட்டருக்கு வந்து, அவர் பேர் மீம் தான், மீம் கிரியேட்டருக்கும் அதே நகைச்சுவையாக அல்லது அந்த ஒரு படம் ஏற்கனவே இருக்கிற ஒரு காட்சி எடுத்து வச்சு பண்ணுறாரு. கேஸுங்கிறது நீ இதை போட்டதுக்காக இல்லை, இதில் நீ எதை குறிப்பிட்டிருக்கிறாயோ அது பொய் அல்லது ஆதாரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இருக்கும். இந்த இந்த காலத்தில் அப்படி தான் இருக்கும். பட் பகடிங்கிறது எப்பயுமே அதிகாரத்தை எதிர்த்து செய்யக்கூடிய ஒரு காரியம்தான். அதற்கான எதிர்வினைகளை அவங்கவுங்க வாங்கிக்க வேண்டியதான். வணக்கம் சார், என்னோட பேர் கலையரசி, நான் பாரதி மகளிர் கல்லூரியிலேருந்து வரேன். அப்போது காமெடிஸ் வந்து முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் இது வரைக்கும் நான் பார்த்து வியந்த ரெண்டு மனிதர்கள், ஒன்று திரு நாகேஷ் அவர்கள், இன்னொன்று எம்ஆர் ராதா. அவங்க காமெடி மூலமாக நிறைய கருத்துக்கள் வந்து நமக்கு மனிதர்கள் அவங்க வாழ்விலையும் சரி நிறைய கருத்துக்களை தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்க காமெடி கண்டெம்பரரி மூவிஸ்லேயா இருக்கட்டும் எதுலேயா இருந்தாலும் இருக்கிற காமெடிஸ் எல்லாமே அதில் ஒரு காமெடிஸ்ன்றது சிரிக்க வைக்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க. ஆனால் அதில் நிறைய விஷயம் பாடி ஷேமிங்ன்றது கண்டிப்பாக இருக்குது. அதை வந்து என்னதான் இருந்தாலும் பாடி ஷேமிங் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுன்னு சொல்லிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மூவிஸ்லேயுமே ஒரு கேரக்டரை வந்து அவங்கள வச்சு பகடிக்கோ கேலி பண்ணுறதுக்கோ கிண்டல் பண்ணுறதுக்கோ அவங்கள நிர்ணயித்து இந்த மாதிரி மூவிஸ் வந்து இப்போ வந்துட்டு இருக்குது. அப்போ இருந்த காமெடிஸ்க்கும் இப்போ இருக்க காமெடிஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களோட கருத்து இதை பற்றி என்னது? அது இந்த துறையில் மட்டும் இல்லாமல் எல்லா துறையிலும் இருக்கத்தான் செஞ்சுருக்கோம். நான் ரைட்டிங் சம்மந்தமான பதிலே சொல்லுவேன், இல்லை சினிமாவில் சொல்லணுன்னாக்க அந்த காலத்துலேயும் சிரிப்பே வராத காமெடிஸ் இருந்திருக்கு. இப்போ வந்து உங்களை மாதிரி இளைஞர்கள் இப்போ கொஞ்சம் தலையெடுத்து வர்றதும் சொசைட்டியில் நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒன்று ரெண்டு பாசிட்டிவ் விஷயம் கூட வரும்ல, இப்போ வந்திருக்கு. பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு தன்மை இப்போ இருக்குது. இப்போ கண் பார்வை மாற்றுத்திறனாளி அப்படின்னு தான் இப்போ நம்ம சொல்லுவோம். முன்னால் அதை நேரடியாகவே கோபமோ சண்டையோ இல்லாட்டியுமே கூட அப்போ குறித்த வார்த்தைகள் எல்லாமே திட்டுறது மாதிரியே இருக்கும். அப்படி இல்லாமல் இப்போ ஒவ்வொன்றா மாறிக்கிட்டு இருக்கோம். அந்த காலகட்டம் அந்தந்த காலகட்டத்தை பிரதிபலிக்கிறது தான் அது. அது வந்து சினிமாவுக்கு பொருந்தோம், காலகட்டத்தை பிரதிபலிப்பதுன்னு. இந்த எழுத்தாளன் எப்பயுமே சினிமா ஒரு விஷயத்தை சொல்லுவதற்கு முன்னதாக அந்த எழுத்தாளர் சொல்லுவார். சீரியஸான தீவிர இலக்கியம் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை, டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயத்தை ஒரு 10 வருஷம் கழித்து தான் சினிமாவில் அதை எடுப்பாங்க. அதான் அது கொஞ்சம் டைல்யூட்டாகி அப்படி போகும். ஆணும் பெண்ணும் இருக்காங்க, ஹீரோ ஹீரோயின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஹீரோ நடிகரும் ஹீரோயின் நடிகரும் அவங்க ரெண்டு பேரும் அப்படி போனாங்கன்னா நம்ம சாதாரணமாக லவ் பண்ணுறாங்கன்னு நினைப்போம். அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அப்படிங்கிறது இலக்கியத்தில் தான் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த புது வசந்தம் மாதிரியான படங்களில் நட்பாக பழகலாமே அப்படின்னு வந்தது. இப்போ அதை விட ரொம்ப அட்வான்ஸ்டாக நல்ல முறையில் போயிருக்கு. காலம் மாற மாற அது மாறும்னு நினைக்கிறேன். பாடி ஷேமிங் தப்புன்னு தப்பே அது வந்துட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் ஏன் அது வந்துட்டு இருக்கு? ஏன் அப்படி எழுதுறாங்க? ஏன் அப்படி நடிக்கிறாங்க? இதற்கு முன்னால மிகப்பெரிய சக்சஸ் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு கவுண்டமணிங்கிற அந்த காலகட்டத்தில இருந்து அப்படியே வந்து அதே மாதிரி இப்போ சந்தானம் அதை கொஞ்சம் மிமிக் பண்ணணும், அதை இமிடேட் பண்ணணுங்கிற மாதிரி வந்துட்டு ஏற்கனவே அவங்களுக்கு கிடைச்ச சக்சஸ் அல்லது கைதிட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்றாங்க. இந்த மாதிரி எதிர்ப்பு வரும்போது அதை விட்டுருவாங்க.
எது வரவேற்பு கிடைக்குதோ அதை தான் கண்டினியூ பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம்மா. ஐயா நான் டி கலைவாணி ராணிமேர் கல்லூரியிலிருந்து படிக்கிறேன் ஐயா. ஐயா பகடியை பற்றி நீங்கள் கவிதை எதுனா எழுதியிருக்கீங்களா ஐயா? ஆ பகடியை பற்றி எழுதலை, பகடியாக ஒரு கவிதை எழுதுனேன், அதை போய் நம்மளே சொல்கிறதா அப்படின்னு சொல்லி எனக்கு கூச்ச சுபாவம் ஜாஸ்திங்கிறதுனால விட்டுட்டேன். நம்ம இந்த போலித்தனம் பண்ணுவாங்களே ரொம்ப சின்னது. புகையிலை சேர்த்து வெற்றிலை தரிப்பேன், பட்டு சட்டையை போட்டுக்கொள்வேன், ததறினா என்பேன் பாடகனாவேன், ஜிப்பா மாட்டி தாடி வளர்த்து எதுவுமே இலக்கியம் இல்லை என்பேன் அறிவு ஜீவியாய் ஆகிப்போவேன், பிராந்தியை குடித்து பிடித்ததை பேசி பிரிதொரு நண்பனின் பிரச்சனை தீர்த்து தத்துவ ஞானியாய் தகுதி பெறுவேன். கொடாட், ஃபெலினி, சிசில் பி டிமிலி பெயர்களை தெரிந்து வைத்து கொண்டு உலக சினிமா விமர்சகனாவேன், பாவனை மட்டும் இல்லை என்றால் பகவானே நான் செத்தே போவேன். இதை நான் இதில் ரமேஷ் அண்ணனுக்கு அந்த பா குழந்தைய அந்த அம்மாவத்து பிள்ளையை தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு, இப்படி ஒரு கேள்வி கேளுன்னு சொல்லி வச்சிருப்பாரோன்னா நம்ம தம்பிங்க சந்தேகப்படுவானுங்கம்மா. நன்றிம்மா உங்க கேள்விக்கு. முடிச்சுக்கலாமா? ஆ கேட்கலாம் சார். உங்களுக்கு பகுதியில் பூச்ச பாட்டி என்ன சார்? எதுல பகுதியில் பூச்ச பாட்டி என்ன? பகடி பாடல்களை உங்களுக்கு பிடிச்ச பாடல் எதுன்னு கேட்கிறாரு. அது இப்போ பாடலில் பெரும்பாலும் பகடினா இப்போ நம்ம சினிமா பாட்டில் சொல்கிறதா இருந்தால் எல்லாமே டீசிங் பாட்டு தான் இருக்குது. அதில் மியூசிக் லெவலில் தான் நம்ம பிடிச்சிருக்கு. எங்கள் காலத்தில் வாடி என் கப்ப கிடங்குன்னு ஒரு பாட்டு உண்டு, அதை விட்டுட்டு அந்த தமிழே நம்மளுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, தமிழே தெரியாது, அல்லது அதையே ஒரு வாத்திய கருவியில் வாசிக்கணும் அந்த பாட்டை, வாசிச்சுட்டா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் அப்படி வாசித்தாலுமே அதில் பகடி இருக்கும், ஒரு ஆள் இன்னொரு ஆளை கிண்டல் பண்ணுறது மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த வார்த்தைகள் தான் இப்போ அந்த நம்ம சிஸ்டர் கேட்டாங்கல்ல, அது மாதிரி இன்னொருத்தரை இழிவுபடுத்துறது மாதிரி இருக்கும். அதனால் பகடி பாட்டுகள் மாமா 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 அந்த பாட்டிலிருந்து கூட எல்லாமே இசை லெவலில் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தமிழில் திரைப்பட இசையில் ரொம்ப பகடிக்கு அதுக்கான வாத்தியங்களே தனியாக இருக்கேன் அப்படின்னு ஆரம்பித்தானுங்கன்னா அது ஒரு கிண்டல் பாட்டாக இருக்கும். வேறு தனிப்பாட்டுகள் ஒன்றும் அப்படி இல்லை. சார் மகாலட்சுமி ஃப்ரம் குவென்னர்ஸ் காலேஜ். பகடி இலக்கியத்தில் பகடி எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமாக இருக்குது, அண்ட் நீங்கள் ஒரு எழுத்தாளராக பகடி எழுதுறதுக்கு என்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க சார்? பகடி எழுதும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் கம்மி தாங்க. அதாவது நேரடியாக சொல்லும் பொழுது வசவு வாங்கினவங்க அடிச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் கூப்பிட்டு வச்சு ஊர் ஊராக வச்சு பஞ்சாயத்து பண்ணுறது, கோர்ட்டு கேஸுன்னு போகிறது, இப்படியெல்லாம் நேரடியாக எழுதுகிறவங்க தீவிரமாக எழுதுகிறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பகடி எழுதுகிறவங்களுக்கு அதிலிருந்து கொஞ்சம் ஷீல்டு தான் கிடைக்கும். என்னமோ காமெடி பண்ணிட்டு போயிட்டான்பான்னு போய் யோசித்து பார்க்கும் பொழுது தான் இந்த ஆள் இதை பின் பாயிண்ட் பண்ணியிருக்காரு, இதை குத்தி காமிச்சிருக்காரு அப்படின்னு தெரியும். அதனால் அதுதான் நான் சொல்லும்போது உரையில் சொன்னேன், பகடி என்பது ஒரு ஆயுதமும் கூட, இந்த மாதிரி அடிக்க வராமல் இருக்கிறதற்கு கேடயமும் கூட. பகடிக்கு நம்ம இயல்பாகவே ஒரு கிண்டல்கார பெருவழியாக இருந்தோம்னா அதில் தப்பிச்சிடலாம்.